ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் உட்கட்சி பிரச்சினை சின்ன முடக்கம் என பல சோதனைகளை சந்தித்தது அதிமுக. கடந்த 4 ஆண்டுகளில் அதிமுகவில் நிகழ்ந்த மாற்றங்களை திரும்பி பார்க்கலாம். ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கத்தின் உயிர் மூச்சு தமிழகத்தின் மூன்றெழுத்து மந்திர சொல் அம்மா என்று அதிமுக தொண்டர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஜெயலலிதா மானுட வாழ்விலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்ட தினம் இன்று. செப்டம்பர் 22 இரவு திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா 75 நாட்கள் தொடர் சிகிச்சையில் பலனெட்டாமல் டிசம்பர் 5 மறைந்தார். அவரது மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. ஜெயலலிதா மறைவிற்கு பின் உட்கட்சி பிரச்சினை பூதாகரமாக வெடித்ததால் 3 மாதங்களில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக நிர்வாகிகளால் பொதுக்குழு கூட்டப்பட்டு சசிகலா கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனார். பின்னர் அதிமுக 2 ஆக உடைந்தது. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா தலைமையில் ஒரு அணியும் பிரிந்தது. இரட்டை இலையும் முடக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனி இயக்கம் தொடங்கி நாள்தோறும் தொண்டர்களை சந்தித்து வந்தார். பின்னர் ஓபிஎஸ் ராஜினாமாவை தொடர்ந்து சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பார் என்றிருந்த சூழ்நிலையில் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டனர். நீதிமன்ற தீர்ப்பில் சசிகலா சிறை செல்ல வேண்டிய சூழலில் யாரும் எதிர்பாராத வண்ணம் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுக் கொண்டு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்று பதவியை தக்க வைத்துக் கொண்டார். ஜெயலலிதாவின் 36 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் நிகழாத காட்சிகள் எல்லாம் அவர் மறைந்த 3 மாதங்களில் அதிமுகவில் அரங்கேறின. 2 ஆக உடைந்த அதிமுக மீண்டும் ஒன்றாகி அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் பொறுப்பேற்றார். இரட்டையிலையும் மீட்கப்பட்டது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் தமிழக அரசியல் களத்தில் கட்சிகளின் காட்சி மாற்றத்தோடு 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை தமிழகம் சந்தித்தது. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக தேமுதிக பாமக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மக்களவைத் தேர்தலில் 1 இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 9 வெற்றி கண்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. 1 ஆண்டுகால அமைதிக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் 15 அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற சர்ச்சை கிளம்பியது. 1 மாதம் நீடித்த சர்ச்சைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிதான் என கூறி முற்றுப்புள்ளி வைத்தார் ஓபிஎஸ். ஜெயலலிதா மறைவுக்கு பின் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை அதிமுக சந்தித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 4 ஆண்டுகளாக ஆட்சி செயல்பட்டு வரும் நிலையில் அவரை முன்னிறுத்தியே 2023 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது அதிமுக. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?